ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் ரோட்டின் தான் பார்க்க போகிறோம். சன்னா மசாலா செய்யலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் வச்சுட்டு மசாலா ஐட்டம் போட்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நாலஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன். சன்னா மசாலாவுக்கு தக்காளி அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். சுண்டல் முதலே வேக வச்சிட்டேன். கொஞ்சம் சாப்பிட எடுத்து வச்சிடலாம் பசங்களுக்கு. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தேங்காயில் அரைச்சி ஊற்றவும் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் திக்காக டேஸ்ட்டாக வரும். இந்த சுண்டல் அந்த தண்ணியோடு ஊற்றிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்படி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். சன்னாக்காக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுண்டல் வேக வச்ச சுண்டல் தண்ணியோடு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு தேங்காய் நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் சுண்டலையும் போட்டு நல்லா அரைச்சோம்னா கிரேவி நல்லா திக்னஸாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். சுண்டல் சாப்பிடாத பசங்க கூட இப்படி அரைச்சி ஊற்றிட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. நல்லா கொதிக்கிடும். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொச்சி ஒன்றா பார்க்கலாம். அதுக்குள்ளே இட்லி ஊற்றிடலாம், மினி இட்லி பசங்களுக்காக. இது வேக வச்சிடலாம். இட்லி ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே சன்னா மசாலா இறக்கிடலாம், கொத்தமல்லி போட்டு. சப்பாத்தி செய்யணும், சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும். லாஸ்ட்டில் நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும் மாவு. இதை பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் திரட்டிக்கலாம். ஊர்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி மாவு. இதை பாருங்கள் ஊர்னோடனே எப்படி ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, புதினா சட்னி, சன்னா மசாலா, சப்பாத்திக்கு சன்னா மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.